விவசாயி மகள் என்ற ஒரு புதிய யூடியூப் சேனலை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலை நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை கமெண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஊடகமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவசாயி மகள் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்றைக்கி பேபிஸ்க்கான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயம் அந்தந்த வயசுக்கேற்ற சரியான வெயிட்லேயும் அவங்க இருக்கணும். ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், நிலக்கடலை 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், பச்சை பாசிப்பயிறு 100 கிராம், கம்பு 100 கிராம், கேழ்வரகு 100 கிராம், சோளம் 100 கிராம், பாதாம் 30 கிராம், முந்திரி 30 கிராம், அவல் 100 கிராம், ஏலக்காய் 20 துண்டுகள், கோதுமை 100 கிராம், சீரகம் 30 கிராம், உப்பு தேவையான அளவு. இதை நல்லா வறுத்து பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அந்த பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்து நல்லா கட்டியாகும் முறை கிண்டிகிட்டே இருங்க. பிறகு அதை நல்லா ஆற வச்சு குழந்தைக்கு காலை உணவாக கொடுங்க. எந்த ஒரு குழந்தைக்கும் தாய்ப்பால் ஒரு 6 மாதம் வரைக்கும்னா போதுமானதாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைக்கு கொடுக்குற முதல் உணவு வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருந்தால் அது அவங்களோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. என்னோடய பொண்ணு வந்து பிறக்கும் போது நார்மல் வெயிட்டு 200-300 தான் இருந்தாங்க. டாக்டர்ஸோட அட்வைஸுக்கு அப்புறம் வந்து நான் குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ண வைக்கணுன்றதுக்காக எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் இதைத்தான் என் குழந்தைக்கு இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு விவசாயி மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.